முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் அயர்த்தே வீடுதோறறிந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வுற கண்டுளம் துடித்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமைக்கண்டு இழைத்தேன் என்று பாடியவர் தனிப்பெரும் கருணையான வள்ளலார் ராமலிங்கர். பாடியவர் மட்டுமல்ல, தன் பாட்டுக்கு ஏற்ப வாழ்ந்த வள்ளலார் அவர் என புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. 1867 மே மாதம் 23 வடலூரில் சத்திய தர்மசாலையை அடிகள் தொடங்கியதை சுட்டிக்காட்டி அன்று அடுப்பு மூட்டினார். இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது நெருப்பு. பசிப்பினி போக்கி வருகிறது வள்ளலாரின் தரும சிந்தனை வயிறு என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பசிப்பினி மருத்துவராக இயங்கி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்துள்ளதையும், இந்த ஆண்டு வள்ளலார் பெயரில் முப்பெரும் விழா நடத்த இருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கூறியுள்ளதையும் அந்த நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. வள்ளலார் பிறந்து 200 அவர் தொடங்கிய தருமசாலைக்கு 156 அவர் ஏற்றிய தீபத்துக்கு 152 ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் 5 கொண்டாடப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியதை சுட்டிக்காட்டி, இது திராவிட மாடல் அரசின் இன்னொரு பரிமாணம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இறையியலுக்கு எதிரானதாக திமுகவை கட்டமைக்க ஒரு கூட்டம் துடித்து கொண்டிருக்கிறது. எது இறையியல் என்பதுதான் நமக்கும் அவர்களுக்குமான பிரச்சனையே. மக்களை பிளவுபடுத்துவது இறையியலாக இருக்க முடியாது, அது அவர்களது இறை இயலாக வேண்டுமானால் இருக்கலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதுதான் நமது இறையியல். இதன் தொடக்கம்தான் வடலூர் வள்ளலார் என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானத்து அலைகிற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீரழிதல் அழகலவே என்கிறார் வள்ளலார் ராமலிங்கர். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தணந்தேன் என்றவரவர். அதாவது அனைத்து மதங்களையும் கடந்த ஒருமைப்பாட்டை வலியுறுத்தினார், மூடநம்பிக்கைகளை எதிர்த்தார், புராணங்கள் இதிகாசங்கள் சாத்திரங்கள் ஆகியவற்றை கற்பனைகள் என்றார், மோட்சம் நகரத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, நால் வருணத்தை நிராகரித்தார், கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்றார், அறிவின் முதிர்ச்சியால் உயர்ந்தவர் உண்டே தவிர பிறப்பால் அல்ல என்றார். இவை அனைத்துக்கும் மேலாக தமிழ்மொழி துறவியாக இருந்தார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. சென்னையில் இருந்த காலத்தில் சந்திரசேகர சங்கராச்சாரியார் அவர்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. அனைத்து மொழிகளுக்கும் சமஸ்கிருதமே மாத்ரு பாஷை, அதாவது தாய்மொழி என சங்கராச்சாரியார் சொல்ல, அப்படியானால் தமிழ்தான் அனைத்து மொழிகளுக்கும் பித்ரு பாஷை, அதாவது தந்தை மொழி என முழங்கிய நெஞ்சுரம் கொண்டவர் ராமலிங்கர் என அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. 19 புரட்சி விதைகளை தூவியவர் ராமலிங்கர். சன்மார்க்க சங்கம், சத்தியஞான சபை ஆகியவற்றை உருவாக்கி வடலூரில் வாழ்ந்தார். பசிப்பினி மருத்துவராய் இருந்தார் என முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்றவர் வள்ளலார். பசி ஒழித்தல் கோட்பாட்டின் உயிர் விளக்கமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறார் ராமலிங்கர். அத்தகைய வள்ளலாரை கொண்டாடுகிறது திராவிட மாடல் அரசு. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த அரசு இது. வள்ளலாரை போற்றாமல் யாரை போற்றும் என முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. தனித்தனி சமையல் அல்ல, பொது சமையலறையை உருவாக்கியிருக்கிறார் முதலமைச்சர். மொத்தமாக பொது சமையலறையில் உணவை தயாரித்து அதனை பள்ளிகளுக்கு எடுத்துச் செல்ல உத்தரவிட்டுள்ளார். இதுதான் வடலூரில் வள்ளலார் மூட்டிய அடுப்பு. அங்கே வந்து சாப்பிட வேண்டும், ஆனால் இப்போதோ மாணவர்களுக்கு அவர்களது இடத்துக்கு உணவு போய் சேர்கிறது. தமிழ்நாடு பல்வேறு சமுதாய சீர்திருத்த இயக்கங்களின் வளமான வரலாற்றை நமக்களித்து அதன் முன்னோடியாகவும் இருந்து வருகிறது. அதன் காரணமாக சமுதாய உரிமைகளை பாதுகாக்க ஏதுவாக இருக்கிறது. அதிகமாக நேசித்து அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற உயரிய கோட்பாட்டை வள்ளலார் மற்றும் பெரியார் அவர்களிடம் நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். அவர்களின் கருத்துக்களில் ஒன்றிணைந்து தோளோடு தோள் நிற்கும் பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது என சமீபத்தில் நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் சஞ்சய் கிஷன் கவுல் பேசியதை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு, வள்ளலாரின் அடையாளம் என்பது இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்கிறது, பரவவும் வேண்டும் என தெரிவித்துள்ளது.
ஏழைகளுக்கு உணவு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியை அடைவார்கள், அந்த பசியை போக்கினால் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும் என்று உருகிச் சொன்னவர் வள்ளலார். அவரது பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக மட்டுமல்ல சமூக ஒருமைப்பாட்டு நாளாகவும் கொண்டாடுவோம் என முரசொலி நாளேடு அழைப்பு விடுத்துள்ளது.